அணு குருவியும் அதோட குட்டி குருவியும் பறந்து வந்துட்டு அம்மா இன்னும் எவ்வளவு தூரம் போனும் கண்ணு நம்ம இங்க வந்திருக்கதே வேலை தேடிதான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை என்ன பண்ணியும் நமக்கு காசு கம்மியாக தானே கிடைக்குதுமா அதனால தான் நம்ம இந்த புது ஊருக்கு வேலை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா குருவியும் சின்ன குருவியும் பேசிகிட்டே பறந்தாங்க அப்ப ஒரு இடத்துல அவங்க காலு கோலுவோட கடையை பார்த்துட்டு அங்க இறங்கினாங்க என்ன என்ன இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா போது போல இருக்கு ஆமாம்மாங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு பரவாயில்ல நல்லா காசு கிடைச்சா போதும் ஹம் எல்லாரும் இந்த வேலைக்காக தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலுவும் கோலுவும் வீசிட்டு இருந்தாங்க எங்க இங்க ஏதாவது புதுசா வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டது அணுகுருவி யாரு நீங்க உங்களை நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த காட்டில் பார்த்ததே கிடையாதே ஆமாங்க நாங்கள் இந்த ஊருக்கு புதுசு புதுசாக வேலை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னது அனு ஆடே வாங்க வாங்க எங்கள் ஊரில் நிறையா பேருக்கு நிறையா வேலை இருக்குது நீங்கள் எங்கே தங்குவீங்க அதாங்க நான் சொன்னேன் இல்லையா இப்போ தான் இந்த ஊருக்கே புதுசாக வந்திருக்கோம் இனிமே தான் ஒரு இடத்த தேடி கண்டுபிடிக்கணும் அச்சோ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டில் நீங்கள் தாராளமாக தங்கிக்கலாம் எங்கே நீங்கள் நிஜமாவாக சொல்கிறீங்க நான் உங்கள் வீட்டில் வேலை கிடைக்கிற வரைக்கும் தங்கிக்கலாமா தாராளமாக தங்கிக்கலாம் அப்படின்னு காலும் கோலுவும் சொன்னது கேட்டு அணு குருவியும் அதோடய குட்டியும் பறந்து போனாங்க உங்கள் வீட்டுக்கு கோலு நீங்கள் எங்களுக்கு வீடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சோன்னு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா காசையும் திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிச்சு அணுகுருவி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப உங்க ரூம்க்கு போய் நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அணுகுருவியும் அதோட குட்டி குருவியையும் ஒரு ரூமுக்கு அனுப்புனாங்க அங்க போய் ரெண்டு பேரும் சந்தோஷமா தூங்குனாங்க காலுவும் கோலுவும் பேசிட்டு இருக்கும்போது அணுகுருவி வந்தது வச்சுச்சோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே ஆமாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அணுகுருவி நடுவுல கேட்டது என்ன ஆச்சு எல்லாம் ஓகேதானே அப்படின்னு கேட்டுச்சு இல்ல இல்ல ஒரு சின்ன பிரச்சனை கடைக்கு வர ஆளு இன்னைக்கு வரல இன்னைக்கு எப்படி சமாளிப்பேன்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு நிறைய கும்பல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வேற அப்படின்னு சொன்னோடன அணுகுருவி உடனே சொல்லிச்சு ஓ நான் வேணா வரேனே உங்க கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அணுகுருவி காலு காலுவோடு சேர்ந்து டீ கடைக்கு போச்சு அங்கே போய் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தது வீட்டில் இருந்த கோலுக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு உடனே அந்த குட்டி குருவியை கூப்பிட்டது டுக்கு டுக்கு இங்கே வா சொல்லுங்க கோலு ஆண்டி இல்லை டுக்கு ஆண்டிக்கு ரொம்ப காலு வலி இந்த வீடெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது இந்த வீடை கூட்டி அந்த துணியை துவைச்சு காய போட்டுடுறியா அப்படின்னு சொல்லிச்சு கோலு டுக்கு வேறு வலி இல்லாமல் எல்லா வழியும் பார்த்து கொடுத்தது வீடை கூட்டி துணியெல்லாம் துவைச்சி காய போட்டது அன்னைக்கு நைட்டு அணுக்குருவி வீட்டுக்கு வந்து பெட்டில் தூங்கும்போது அணுக்குருவி சொல்லிச்சு இவங்க எவ்வளோ நல்லவங்கல்ல பாரு எனக்கும் வேலை கொடுத்து காசும் கொடுத்து இங்கே வச்சுருக்காங்க நமக்கு வீடு வேறு கொடுத்துருக்காங்க நம்ம ரொம்ப இவங்களுக்கு கடமைப்பட்டுருக்கணும் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு டுக்கு கிட்ட தனக்கு என்ன தோணுதோ அதை பகிர்ந்துட்டு இருந்தது இதே மாதிரி ஒரு சில நாட்கள் போயிட்டு இருந்தது ஆனால் குருவி டுக்கு நிறையா வேலையை கோலு கொடுத்தது இதனால் அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்துடுச்சு உடனே அணுக்குருவி டாக்டரை கூப்பிட்டுது டாக்டரும் வந்தாங்க குழந்தைக்கு ரொம்ப பாடி பெயினாக இருக்குது எப்படி இவ்வளோ உடம்பு வலிக்கு வேலை பார்த்ததா என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்போ அந்த டுக்கும் குட்டி ரொம்ப திருதிருன்னு முடிச்சது அணுக்குருவி கேட்டது ஏமா ஒன்றும் பதில் சொல்லாமல் இருக்க நீ தான் ஒரு வேலையும் பண்ணுறது இல்லையே ஒன்றை வீட்டில் வச்சுட்டு நல்ல வேலைக்கு போய்ட்டுருக்கேன் நீ இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்கூலுக்கு போகணும் என்ன அப்படின்னு சொன்னாங்க அப்போ டுக்கு குருவி அழுதுது அம்மா அம்மா நம்ம நினைக்கிற மாதிரி கோலு ஆண்டி ஒன்றும் நல்லவங்க கிடையாது அவங்க ரொம்ப கெட்டவங்க எனக்கு நிறையா வேலை கொடுத்தாங்க என்னால் முடியாத வேலையெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் பண்ணி பண்ணி தான் எனக்கு இப்படி உடம்பு சரியாமல் போயிடுச்சுமா அப்படின்னு சொன்னது டுக்கு இதை கேட்டு ரொம்ப கோவப்பட்டது ஆனும் அன்னைக்கே அவங்கக்கிட்ட வாங்கின காசை எல்லாத்தையும் திருப்ப கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போய் ஒரு கிளையில உட்காந்து தன்னோட குழந்த கிட்ட சொன்னது சொன்னதானும் இங்கே பாருமா அம்மா இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அதுக்கு காரணம் படிப்பு இல்லாததுனால தான் நான் சின்ன வயசுல படிக்கணும்னு ஆசைப்பட்ட போது எங்கள் அப்பா அம்மாவால் படிக்க வைக்க முடியல அதனால் நான் சின்ன வயசுலயே வேலைக்கு போனேன் ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை சைல்ட் லேபரே இருக்கக்கூடாதுன்னு நிறையா சட்டங்கள் வந்துடுச்சு அது எவ்வளோ நல்லதுன்னு உனக்கு தெரியுமா இப்போ நீ படிச்சின்னா நீ நல்ல வேலைக்கு போகலாம் நீ என்ன மாதிரி ஃப்யூச்சரில் கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது நீ நல்லா படிச்சின்னா நீ இன்னும் நிறையா குழந்தைங்களோட குழந்தை தொழிலாளிகளாக இருக்கிற நிறையா பேரை நீ காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்னதும் டூக்குன்கு அது நல்லா மண்டையில் உடைச்சிருச்சு அப்பிலிருந்து அது தான் அம்மா படுற கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது படிக்கணும்னு நல்லா படித்தது